இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா, தென்காசி மாவட்டத்துல இருக்க சாம்பகார் வடகரை அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய சிவனை பார்க்க வந்திருக்கோம். இங்க நீங்க வரணும்னா தென்காசி வந்து அங்க இருந்து 10 கிலோமீட்டர். இந்த கோயில் தென்னகசின் காட்சி என்று சொல்லப்படுகிறது. புராண காலத்தோட சம்பந்தப்பட்டது. இப்ப இந்த கோயிலோட வரலாற்று பார்ப்போம். சிவனுக்கும் பார்வைக்கும் கைலாசத்துல கல்யாணம் நடந்துச்சு. அப்ப அந்த திருமணத்தை பார்க்கறதுக்காக தேவர்கள், முனிவர்கள், பூத கணங்கள் எல்லாரும் வடக்கே உள்ள இமயமலையில போய் ஏறிட்டாங்க. இவங்க எல்லாத்தோட பாரம் தாங்காங்க. பூமி ஒரு பக்கமா சாஞ்சிட்டு அதே கண்ட ஈசன் அகஸ்தியர் கூட்டு பூமியை சமநிலைப்படுத்தார். பூமியோட தெற்கு பகுதிக்கு போய் சொன்னாரு, கடவுளோட கல்யாணத்தை பார்க்க முடியலையே, நம்ம தெற்கு அனுப்புதாரே, நம்ம சொல்லுதாங்களேண்டு அது சேர்ந்தாங்கன்னாரு. பூமி சமநிலைக்கு வந்தோடனே நீ எங்க இருந்து நினைக்கியோ அங்கே நாங்க கல்யாண கோடத்துல அங்கேயே காட்சி தருவோம் அப்படின்னு சிவன் அதிர்ஷ்டத்து சொன்னாரு. ஆனாலும் அந்த முனிவர்களும் தேவர்களும் அதிர்ஷ்டரை பார்த்து கிண்டல் பண்ணாங்க. ஆனா இவரே ஒரு குள்ளமானவரு, ஏன்னா இவர் எப்படி பூமிய எப்படி சமநலப்படுத்துவாரு அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. அந்த உடனே அதிர்ஷ்டர் கோபமா அங்க இருந்து தெற்கு பகுதிக்கு வந்தாரு. அதிர்ஷ்டர் சபரிமலை பம்பையார் வழியா மேற்கு துடிச்சி மலையை கடந்து பவனசத்தோட தெற்கு பகுதிக்கு வந்தோடனே பூமி சமநிலைப்பட்டுச்சு. பவனசத்துல ஒரு சிவனை வச்சு வணங்கினாரு. அதிர்ஷ்டர் சிவனை நினைச்சாரு. சிவன் அந்த உடனே திருமண கோலத்தோட காட்சி கொடுத்தாரு. இது நடந்தது பவனசத்துல. அதிர்ஷ்டர் அவங்க போல கொண்ட இடத்துக்கு எல்லாம் சிவன் வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு போனாரு. அப்போ போகும்போது தென்காசி ஆய்குடி வழியா சாம்பூர் வடகள்ல இருக்க ஒரு காட்டு பகுதிக்கு வந்தாரு. அவரோட ராமாயண காலத்துல இருந்து சிரஞ்சீவியாக வாழ்ந்து வரையக்கூடிய ஆஞ்சநேயர், சாம்பவமூர்த்தி ரெண்டு பேரும் வந்தாங்க. அகஸ்தியர், ஆஞ்சநேயர், சாம்பவமூர்த்தி அவங்க மூணு பேரும் சிவனை பிரதிஷ்டை பண்ண நினைச்சாங்க. அப்ப அவங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. அந்த உடனே அகஸ்தியர் ஆஞ்சநேயர் கூட்டு தண்ணிக்கு ஏற்பாடு பண்ண சொன்னாரு. அந்த உடனே ஆஞ்சநேயர் மேற்கு தொழிச்சி வலைய பார்க்க பறந்து போனாரு. அச்சங்கோவில்ல போய் நின்னாரு. அங்க இருந்த ஒரு வாழை வச்சு அழித்து கோடு போட்டுக்கிட்டே இருந்தாரு. ஆய்க்குடி வழியா சாம்பர வேலை கடை வழியா கோடு அப்படியே கோடு போட்டுக்கிட்டு போன இடம் தான் இப்ப ஆறா ஓடுது. அந்த உடனே அச்சங்கோயில இருந்து கோடுல இருந்து தண்ணி பாஞ்சு வந்துச்சு. ஆஞ்சநேயர் வாழால கோடு போட்டு வந்தவா ஆறால அது அனுமன் நதி என்று சொல்லப்படுது. அனுமன் நதிக்கு தென்பருமா அதிர்ஷ்டர் உட்கார்ந்து பூஜை பண்ணாரு. வடக்கு பதியில சாம்பகமூர்த்தி சிவலிங்கத்தை வழிபாடு பண்ணாரு. தெக்கோடி இருக்க சிவன் அகஸ்தியர் வழியா வழிபட்டதுனால அகஸ்தீஸ்வரம் சொல்லப்படுகிறது. ஆத்துக்கு வடக்கோடி குகைக்குள்ள இருக்க சிவனுக்கு சாம்பவமூர்த்தி என்றும் பேரு. இங்க ஒரு நீரூற்று இருக்கு பத்திரிகையா, இதுல இருந்து வரக்கூடிய தண்ணி கங்கை சிந்து யமுனை கிருஷ்ணா காவிரி கோதாவரி அப்படின்ற புண்ணிய நதிகள்ல இருந்து வரவழைச்சார் அகஸ்தியர் கொண்டு வந்ததுனால அகஸ்தியர் அறிவென்று பேரு. கங்கை யமுனை கோதாவரியில இருந்து இந்த தீர்த்த தண்ணி வருது. அனுமன் நதியிலையும் அகஸ்தியர் அருவியையும் குளிச்சுட்டு மக்கள் சிவலிங்கத்தை வழிபட்டு வந்தாங்க. ஆத்துல அடிக்கடி வெள்ளம் வர்றதுனால ஆத்துக்கு வட பக்கமா தான் குடியிருந்தாங்க. அந்த ஊரு தான் சாம்பகார் வரகரை. இந்த கோயில பத்தி இன்னொரு வரலாறு இருக்கு. முன்னோர் காலத்துல பராக்கிரமாண்டி இருந்த ஒரு மன்னர் இருந்தாரு. அவரு தான்
இருந்தனா அத கமெண்ட்ல தெரிவிங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் இந்த வீடியோக்கள் எல்லாம் போடுறதுக்கு எனக்கு ஆர்வமா இருக்கும். உங்களுக்கு இந்த சிவா எப்படி இருந்தாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா.